இந்த ஃபங்க்ஷனில் நடந்த காமெடியான சம்பவத்தை பாருங்க. ரித்திக் ரோஷன் மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்த்துச்சு போல இருக்கு, ஆனா அமையல. பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறத பார்த்து மாப்பிள்ளை எப்படி கடுப்பாவறாரு பாருங்க. கல்யாணம் பண்ணது நான்டாது, நீதான் வித்துனு ஓடிடாது. இந்த இடத்துல பார்த்தா முத்தம் கொடுக்கறது கிஃப்டோட பெருசா படுது. மாப்பிள்ளையோட ரிலேஷன் அவ்வளோ க்ளோஸ் ஆமா. அதேங்க அப்பா போதும்டா, ஒன்று கடுப்பாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க மட்டும்தான் கொடுப்பீங்களா? நானும் கொடுப்பேன்டா பொண்ணு வீட்டுக்காரன். இப்படியும் ஸ்டெப்பு போடுறவங்களாம் இருக்காங்க. என்னமா போடுறாரு அப்பா, முடிஞ்சா எல்லாரும் வாயிலையும் கொத்திடுவார் போல இருக்க. வந்தேங்கப்பா அந்த கள்ள காதனுக்கு இன்னைக்கு டே ரொம்ப பேட் டே. எப்படின்னா இவங்க நைட் நைட்டு டெய்லியும் வந்து ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கிறத ஊர் மக்கள் இன்றைக்கி கையங்கலமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வச்சதும் இல்லாமல் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த சிங்கு ஸ்கிங்கு கையில் பிடிச்ச சாப்பாடை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக. இவங்களாம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. சீக்கிரம் சாப்பிட விடுங்கடா. எப்பா முடிஞ்சிச்சா? சூப்பர்ரா. இந்த ரெண்டு ஜோடியும் பிஆரில் இருக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கள்ளக்காதலன் கள்ளக்காதவி. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி இருந்து இவங்க தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல் மீட்டிங் வச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதே வீட்டில். இதில் இந்த காரணத்தினால தான் இவங்க ரெண்டு பேர் முகமும் இவ்வளோ சோகமாக இருக்குது. அவங்களோட ஃபோட்டோ இங்கே பாருங்கள், அவங்க சொந்தக்காரங்களோட ஃபோட்டோ. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சதுனால அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. அந்த கருவாப்பையலுக்கு நான் கேட்குறா அப்படின்ட்டு ஒரு வீடியோவும் விட்டுருச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை விட பொண்ணோட மச்சினிச்சு தான் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு போல இருக்கு. என்ன பண்ணாருன்னு பாருங்க. மாத்திர்றா முடிவா? இதுக்கு நான் பொறுப்பு இல்லைக்கா, என் கை தான் பொறுப்பு அப்படின்ட்டு சமாளிக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளைக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சொந்தக்காரர் போல இருக்கு. அவர் எந்த அளவுக்கு க்ளோஸுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்க. பொண்ணோட எக்ஸ் லவர் போல வந்த உடனே ரெண்டு பேர் கையை பிடிச்சி சேர்த்து வச்சுட்டாரு. அப்படி என்ன பிரிவோ தியாகமோ. இந்த கல்யாணத்தில் ஃபோட்டோகிராஃபர் என்ன நினைச்சாருன்னு தெரில, பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு நினச்சிருக்காப்புல போல. இப்போ போய் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்க அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள். அந்த பொண்ணு எப்படி விழுந்து விழுந்து செய்து பாருங்க. கல்யாணத்தில் மேக்கப் போடலாம், ஆனால் பொண்ணு யாருன்னே தெரியாத அளவுக்கு மேக்கப் போடுறதெல்லாம் கூட இருக்குங்க. ஆசையாக மச்சானுக்கு பூ வாயில் வைக்கிறதுக்கு கொடுத்தா வாயவே திறக்கலை. ஏப்பா வாயை திறப்பா, வாயை திறப்பான கும்பலில் நிறையா பேர் கற்றுனாங்க. ஐயோ அதுக்குள்ளே வாயில் தேய்ச்சி கீழே போட்டான். இது
அடுத்து மாலை போட சொன்னாங்க, மாலையை தூக்கி பூசிட்டாங்க ரெண்டு பேரும். இப்படிலாம் கூட இருக்கு. இதுக்கு பதிலுக்கு இவரு ஒன்று வச்சாரு பாருங்க வாயில. நாய்க்கறி இந்த போட்டோவில் இருக்கிறத பார்த்தா வரும்போது சரக்கு சாப்பிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. என்ன வெறித்தனமான ஸ்டெப்பெல்லாம் போறாரு.